கையழிக்கின்றே நிறைவாயந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவாய். வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையிலே உம்மை வாழ்த்துவது வாழ்க்கையிலே உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றே நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போலெந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போலெந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். முழுமையன் உள்ளமதை நிரப்பிடவே நாவில் முழுமையன் உள்ளமதை நிரப்பிடவே நாவில் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடலெழும். கையளிக்கின்றே நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 12 முதல் 19 முடிய உள்ள திருவசனங்கள். இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். இவ்வாறுதான் இன்றைய நற்செய்தி தொடங்குகிறது. இயேசுவுக்கு அவர் இந்த மண்ணில் வாழ்ந்த போது அவர் செய்த அனைத்தும் தொடக்கமே இறை வேண்டுதல் தான். இந்த இறை வேண்டுதல் என்பது அவ்வப்போது நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல, மாறாக இது அவரிலே ஒரு தொடர் இயக்கமாக இருந்தது. எப்போதும் தன் தந்தையிடம் உள்ள உறவிலே அவர் நிலைத்திருந்தார். அதனை தொடர்ந்து கொண்டே இருந்தார். தந்தையின் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதை பெறக்கூடிய ஆற்றலாக இந்த திரு உறவு இருந்தது. இன்றைய நற்செய்தியிலே திரு அவையின் அடிக்கற்களாக திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் வருகிறது. எனவேதான் அதற்கு முன்னதாக ஜபத்திலே இரவெல்லாம் கழித்தவராக அவர் இவர்களை தேர்ந்து கொள்கிறார். காரணம், இவர்கள்தான் அவருக்கு பின்னால் அவரது வாழ்வையும் பணியையும் தொடர இருக்கின்றவர்கள். அப்பா, கடவுள், தந்தை தேர்ந்தெடுத்து தருகின்றவர்களை இயேசு தம்மோடு இருக்கவும் தம்மோடு நடக்கவும் தம்மோடு வாழவும் தம்மோடு பணிபுரியவும் தேர்ந்து கொள்கிறார். எனவேதான் திருத்தூதர்களை தேர்ந்து கொள்வதற்கு முன்னால் அவர் இரவனைத்தையும் தன் தந்தையோடு உள்ள உறவிலே கழிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது கடவுளோடு கொள்ளுகின்ற தோழமை, கடவுளோடு கொள்ளுகின்ற நட்புறவு, கடவுளுக்காக கொண்டிருக்கக்கூடிய தாகம், கடவுள் தரக்கூடிய மாபெரும் கொடை. எப்போதும் இறைவனை நோக்கி நம்முடைய இதயம் எழும்புவதுதான் ஜெபம். நம் வாழ்க்கையின் அடித்தளமும் நம்முடைய வாழ்க்கையின் ஆற்றலுமாக ஜெபம் இருக்கிறது. எனவே இறை வேண்டுதல் புரிவதில் எப்போதும் ஒரு இயக்கமாயிருப்போம். நாமே ஒரு இறை உறவின் இயக்கமாக மாறுவோம். மன்றாடுவோமாக. இயேசு ஆண்டவரே, தந்தை இறைவனோடு எப்போதும் இணைந்திருந்தீரே. தூய ஆவி உமக்குள் பொங்கி எழுமாறு அப்பா கடவுளுடைய உறவிலே நீர் வெகு ஆழம் கண்டீர். இதோ எங்களுக்கும் உம்முடைய ஜெப உறவின் ஆவியை தந்தள். நாங்களும் உம் வழியாக அப்பா தந்தையோடு ஒன்றித்திருக்கவும் தூய ஆவியினுடைய அசைவாட்டத்தை எப்போதும் உணரவும். குறிப்பாக எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும், மிக முக்கியமான நிகழ்வுகளிலும் கூட இந்த ஜெப உறவிலே நாங்கள் தேர்ந்து தெளிந்து முடிவுகளை எடுத்து அதன்படி வாழவும் எங்களுக்கு ஆற்றலும் வழிகாட்டுதலும் தருவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசு ஆண்டவரே உம்முடைய வல்லமை மிக்க நாமத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென்.